சார்வதி வருடம் சித்திரை முதல் நாள் முதல் தொடர்ந்து 200 பதிவுகளை இறையருள் செய்ய வைத்து பல அன்பர்களை காண வைத்து ரசித்துக் கொண்டிருக்கிறது. 17 நாட்களாக மகாபாரத தொடரை 18 தொடர்களாக பார்த்து வருகிறோம். இன்று 18 நாள் பாரத போர் நடந்த 18 நாட்களை குறிக்கும் வகையிலே இன்றோடு இந்த தொடர் பதிவை நிறைவு செய்வோம். மேலும் உள்ள பாரத குறிப்புகளை அவ்வப்பொழுது கூறுவோம். உருவேறவே என துவங்கும் விராலிமலை பாடலை கேட்டோம். பீஷ்மரை பற்றி சிறிது அறிந்து மிகுதியை பார்ப்போம். பீஷ்மர் மகாபாரதத்தின் தலையாய கதை மாந்தர்களில் ஒருவராவார். பீஷ்மர் சாந்தனுவிற்கும் கங்கைக்கும் பிறந்தவர். சாந்தனு துஷ்யந்தனுக்கும் பரதனுக்கும் அடுத்த அரசனாவார். பீஷ்மர் அரசியலே தேவர்களின் குருவான பிரகஸ்பதியிடமிருந்தும், வேதங்களை வசிஷ்ட முனிவரிடமிருந்தும், வில்வித்தியை பரசுராமரிடமிருந்தும் கற்றுக்கொண்டார். தன் தந்தை சத்தியவதிப்பால் கொண்ட வெறுப்பினை நனவாக்க அரசாட்சியை துறந்தது மட்டுமன்றி மன வாழ்க்கையையும் துறந்தார். இதனால் இவர் பெற்றதே இச்சா மரணம், அதாவது தான் விரும்பும் நாளில் விரும்பும் நேரத்தில் மட்டும் மரணம் என்ற வரமாகும். மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், இறைவன் இறைவனுக்கு சொன்னது பிரணவம், இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை மற்றும் அருணகிரிநாதன் மூலமாக திருப்புகழ், மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாமம். அந்த முறையிலே மகாபாரத போருக்கு பின்னர் தர்மனுக்கு நல் உபதேசங்களையும் அதனைத் தொடர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் என்னும் பக்தி நூலையும் தந்துள்ளார். சிகண்டி அர்ஜுனத்தில் ஏறிக்கொண்டு பீஷ்மரை நோக்கி சவால் விட்டான். சிகண்டியை கண்டதும் ஒரு பிறப்பில் தன்னை கொள்வேன் என்று வஞ்சின் உரைத்த பெண் என்று உணர்ந்து பெண்ணை கொல்லல் அறமாகாது என்று வெள்ளி தாழ்த்தினார் பீஷ்மர். இதுதான் சமயம் என்றார் கிருஷ்ணன். சிகண்டியின் பின்னால் நின்ற அர்ஜுனன் சரமாரியாக அம்புகளை பீஷ்மரை நோக்கி எய்தான். மாபெரும் வீரரின் உடலை அம்புகள் தொலைப்பதைக் கண்டு துரியோதனன் பிரமித்து போய் நின்றான். கௌரவர்களின் படைத்தலைவர் தன் தேரிலிருந்து கீழே விழுந்தார். அவரது உடல் தரையில் விழாதபடி அம்புகள் தாங்கிக் கொண்டிருந்தன. ஆயினும் தன் தந்தைக்காக கடவுளர்களிடம் பெற்ற இச்சா மரண வரத்தினால் அம்பு படுக்கையில் இருந்தும் உயிர் நீங்காமல் இருந்தார். யுதிஷ்டிரரின் ஐயப்பாடுகளை நீக்கும் வகையிலே பீஷ்மர் அரச தர்மம், நெருக்கடிநிலை தர்மம், ஆண் பெண் தர்மம், தான தர்மம், வீடு பெறும் தர்மம் ஆக இன்னும் பல தர்மங்களை உபதேசித்தார். நம் முன்னோர்கள் நல்வழி என்று தாம் ஆராய்ந்து உணர்ந்த வழியில் தாமும் சென்று நலம் பெற்ற பின் நம்மையும் அதை பின்பற்றுமாறு அன்புடன் கட்டளையிட்டுள்ளதே அனுசாசனம் என்பார்கள். இப்படி அனுசாசனங்கள் நிறைந்த அனுசாசன பருவத்தின் முடிவில் ஒரு சிறந்த அனுசாசனமாக விஷ்ணு சகஸ்ரநாமம் இடம்பெறுகிறது. முடிவாக தர்மபுத்திரர் கேட்கும் கேள்விகள் 6. இறைவனை பற்றி விளக்கும் எல்லா நூல்களிலும் கூறப்பட்டுள்ள சிறந்த ஒரே தெய்வம் எது? அதை அடைவதற்கு மேலான நிலை எது? எந்த தெய்வத்தை அவரது குணசிறப்புகளை புகழ்ந்து பாடி மானிடர்கள் நலம் எய்துவார்கள்? எந்த தெய்வத்தை புறத்தே அல்லது மனத்திலேயோ வழிபட்டு நலமடைய வேண்டும்? எல்லா வழிபாட்டு நெறிகளிலும் சிறந்த நெறியாக தங்கள் விருப்பிற்கும் கருத்திற்கும் ஏற்றது எது? எதனை ஜபித்து மனிதன் பிறப்பு கட்டிலிருந்து விடுபடுகிறான்? இவை அனைத்துக்கும் ஒரே முடிவான விடையாக பீஷ்மர் விஷ்ணுவின் பெயர்களை தியானித்தும் துதித்தும் வணங்கியும் ஒருவன் செய்வதால் எல்லாவித துக்கங்களையும் கடந்து விடுவான் என்று சொல்லி ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் முன்னிலையிலே சொல்லுகிறார். ஆக இந்த வழிபாட்டிற்கு 3 வித வெளிப்பாடுகள். அவன் குணங்களையும் உருவங்களையும் மனதிலேயே நிறுத்துவது, அவைகளை பறைசாற்றும் நாமங்களை நாவினால் பாடுவது, சிரம் தாழ்த்தி அவனை வணங்குவது. பீஷ்மர் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜபிக்க தொடங்கினார். அவர் அவற்றை சொல்ல சொல்ல சூரியன் வடக்கு நோக்கி நகர்வதை பாண்டவர்கள் பார்த்தார்கள். போர் முடிந்த பௌர்ணமியிலிருந்து 8 நாள் பீஷ்மர் உயிர் துறந்தார். உத்தராயணம் தை அமாவாசையினாலே அடுத்த 7 நாள் ரத சப்தமி, அதற்கு அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி என்று வழங்கப்பட்டு அன்றைய தினம் தாய் தந்தையர் இருப்போரும் பீஷ்மருக்கு தர்ப்பணம் செய்தால் மிகுந்த புண்ணியம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தர்மத்தை ஒரு பக்கமும் அதர்மத்தை மற்றொரு பக்கம் நிற்க வைத்து
குருட்சேத்திரத்தை அரங்கேற்றி இறுதியில் தர்மத்தை நிலைநாட்டினார் பரந்தாமன். மரணித்த ஒவ்வொரு வீரனின் இறப்பிற்கு பின்னும் பலரின் பூர்வ ஜென்ம கதை, சாபங்கள், பாவங்கள், புண்ணியங்கள், சூழ்ச்சி, கடன் என அனைத்தும் பின்னியிருந்தது. ஆயிரம் ஆயிரம் வீரர்களை பலி கொண்டு சடலங்களை மலையாக குவித்து குருதியை ஆறாக பெருக்கெடுத்து ஓடச் செய்த குருட்சேத்திர போர் முடிவிற்கு வந்தது. இரத்த வாடையுடன், மரண ஓலங்கள் உடனும், மாபெரும் இழப்புகளுடனும், கண்ணீர்களுடனும் முற்று பெற்றது குருட்சேத்திர போர். தர்மத்தை காக்க நடந்த இந்த யுத்தத்தில் அதற்காய் கொடுக்கப்பட்ட விலை அதிகம்தான். போருக்கு பிறகு அஸ்தினாபுரத்தை தலைநகராக கொண்ட குருநாடும் இந்திரபிரஸ்தமும் ஒன்றிணைக்கப்பட்டது. அஸ்தினாபுரத்தின் மகுடத்தை தர்மன் அணிந்து குருநாட்டின் மன்னரானார். யுத்சு அஸ்தினாபுரத்திற்கு அடங்கிய இந்திரபிரஸ்தம் நாட்டின் மன்னனாக நியமிக்கப்பட்டான். துரோணர் வசமிருந்த பாஞ்சால நாட்டின் பாதி பகுதியை மீண்டும் பாஞ்சாலர்களுக்கே திரும்பி வழங்கப்பட்டது. அங்க நாடு, சேதி நாடு, காந்தார நாடு, கலிங்க நாடு, ஆந்திர நாடு, கோசல நாடு, மதுரா, மகதம், மத்ஸ நாடு, காஷ்மீரம், பாஞ்சாலம், சிந்து நாடு, திரிகர்த்த நாடு, விராட நாடு மற்றும் இதர நாடுகளின் மன்னர்கள் குருட்சேத்திர போரில் வீரமரணம் அடைந்தபடியால் அந்நாடுகளுக்கு புதிய மன்னர்கள் நியமிக்கப்பட்டார்கள். கர்ணனின் மகன் ரிச்சகேதுவிற்கு அர்ஜுனனின் அரவணைப்பு கிடைத்தது. திருதராஷ்டிரன், காந்தாரி மற்றும் குந்தி அஸ்தினாபுரத்தை விட்டு விதுரருடன் இறுதி நாட்களை கழிக்க இமயமலைக்கு புறப்பட்டார்கள். அங்கு கடுமையான தவங்களை மேற்கொண்டு உலக வாழ்க்கையை நீத்தார்கள். தர்மன் மற்ற பாண்டவர்கள் துணையுடன் அசுமேத யாகம் செய்து முடித்தார். அஸ்தினாபுரத்தை 36 ஆண்டுகள் தர்மன் ஆண்ட பிறகு அர்ஜுனன், சுபத்ரி ஆகியவர்களின் பேரனும் அபிமன்யு உத்தரையின் மகனுமான பரீட்சித்துவை அஸ்தினாபுரத்தின் அரசனாக்கினார். திரேதாயுதமாக மாறியது நாடு, ராமராஜ்யம் போல் செழிப்புற்றது என்பதை குருநாடி இராசரிக்கர் துரியோதனாகி வர்க்க குடிமாட மாய விட்டு குந்திபாலர் குலையாமல் நீதி கட்டி எழுபாறை ஆளவிட்ட குரலாகன் ஊரியில் நெட்டை கொண்ட ஆதி என்ற வரியிலே நம்மை பாட வைத்தார் அருணகிரி பெருமான். தர்மன் மற்ற பாண்டவர்களின் துணையுடன் அசுமேத யாகம் செய்து முடித்தார். பிறகு பாண்டவர் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் மற்றும் திரௌபதியுடன் கைலியை நோக்கி தவம் ஏற்ற பயணித்தனர். பயணத்தில் தர்மன் தவிர மற்றவர்கள் ஒருவர் பின் ஒருவராக இருந்தார்கள். தர்மனை யமதர்மராஜன் வரவேற்று சொர்க்கத்திற்கு அழைத்துச் சென்றார். மகாபாரதத்துடன் நிறைவு பெற்றது. கதைகளை மட்டும் கேட்டோம், பார்த்தோம். இதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், மண்ணாசை பெண்ணாசை கூடாது, அகங்காரம் கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ ராமாயணத்தில் பெண்ணாசை கூடாது என்பதையும் எப்படி வாழ வேண்டும் என்று ஸ்ரீ ராமர் தாமே வாழ்ந்து காட்டினார். மகாபாரதத்தில் மண்ணாசை பெண்ணாசை கூடாது என்பதையும், மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் மக்களுக்கு உபதேசித்து நிரூபித்து காட்டினார் ஸ்ரீகிருஷ்ணர். ஸ்ரீ ராமர் போல் வாழ்வோம், ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் சொன்னதை கேட்டு வாழ்வோம். ஒரு ஊரில் ஒரு அம்மையார் இருந்தார்கள். அவரிடம் எதை கொடுத்தாலும் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி பெற்றுக் கொள்வாராம். நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஸ்ரீகிருஷ்ணரிடம் அர்ப்பணம் செய்யும் மனப்பாங்கு உடையவராக இருந்தார். காலம் முடிந்து மரளி ஊருக்கு புறப்படும் நேரத்தில் தர்மராஜா, இவர் எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்து புண்ணியம் அதிகம் சேர்த்திருக்கிறார், எனவே சொர்க்கத்திற்கு அழைத்து வாருங்கள் என்று சொர்க்கரதத்தை அனுப்புகிறார். அம்மையார் அந்த ரதத்தையும் கிருஷ்ணார்ப்பணம் என்றாராம். இதை கேட்ட பகவான் கிருஷ்ணர் அம்மையாரை தன்னுடன் சேர்த்துக் கொள்வது தவிர வேறு வழியில்லை என்று தன்னோடு ஐக்கியமாக்கி கொண்டாராம். நமக்கு நிச்சயம் கிடைப்பது அவனது திருவடி நிழல் என்பதை உணர்ந்து அம்மையார் போல நாமும் செய்து வந்த இந்த பதிவுகளையும் இனி நடக்க இருக்கும் அனைத்து செயல்களையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்வோம். இதுகாரம் நாம் பதிவு செய்த குறிப்புகள் அனைத்தும் இணையதளங்களிலிருந்து எடுத்து கோர்க்கப்பட்டவை. விவரங்கள் அளித்த அத்துணை தளங்களுக்கும் நன்றி. கண்ணபிரான் அருளால் அந்த இணையதளங்கள் மேலும் வளர வேண்டுகிறேன். அதோடு இடைவினாவல் நமது பதிவுகளை பார்த்து கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து வந்த திருப்புகழ் சகோதரர்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. திருப்புகழ் பாடலை பாடி கொடுத்து கொண்டிருக்கும் ஸ்ரீமதி சீதாலட்சுமி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் செயல்படும் ஸ்ரீ மகாபெரியவா திருப்புகழ் சபையினர் அனைவருக்கும், இதில் பதிவிடும் பாடல்களை பாடிய பழம் குருநாதரின் நினைவிற்கும், எனக்கு வழிகாட்டியாக இருந்து வரும் எனது திருப்புகழ் குருநாதர் என் சகோதரர் குகஸ்ரீ ராமதாஸ் அவர்களுக்கும், பக்கவாத்தியமாக இல்லாமல் பக்காபாத்தியமாக மருதங்கம் வாசித்து துணை புரிந்த எங்கள் குமாரர் குகஸ்ரீ சங்கரதாஸ் அவர்களுக்கும், ஒளிப்பதிவுகள் அவ்வப்போது செய்து நடத்தி கொண்டிருந்த BSNL மாமா என்றங்களால் அன்பாக அழைக்கப்படும் ஸ்ரீ சங்கரநாராயணன் அவர்களுக்கும், பல சிரமங்கள் ஏற்பட்டாலும் துணையாக இருந்து ஒத்துழைப்பு நல்கிய என் குடும்பத்தாருக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக
உடனிருந்து செயல்பட வைத்து பதிவுகளை பெற்றுக்கொண்ட அருணகிரி குருநாதர் மற்றும் வேலனுடைய கருணையின் அளவை என்னென்பேன், கருணையின் அளவை என்னென்பேன், இந்த கடையவனுக்கும் அருள் செய்தாய், இந்த கடையவனுக்கும் அருள் செய்தாய், அருகிலிருந்து துணை தரும் உமை பாலா, அருகிலிருந்து துணை தரும் உமை பாலா, அருணகிரிநாத குருவே அருணகிரி போற்றுவேலாம், அருணகிரிநாத குருவே அருணகிரி போற்றுவேலாம் என்று அருணகிரி பெருமானையும் முகப்பெருமானையும் போற்றி நமஸ்கரித்து மேலும் தொடர இருக்கும் பதிவுகளுக்கும் தங்கள் ஆதரவை நல்கி திருப்புகள் பரப்ப உதவுங்கள் என்று அனைவரையும் சபையின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். காந்தாரி கிருஷ்ண பரமாத்மாவிற்கு இட்ட சாபம் பலித்ததா? அடுத்த பதிவில் நோக்குவோம். நன்றி. முருகாசரணம். வேலும் மயிலும் சேவலும் துணை, காயேன வாச்சா மனசைந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகதேஸ்வபாவா கரோமயத்த சகலம் பரஸ்மே நாராயணாயிதி சமர்ப்பயாமி. ஓம் தத் சத் பிரம்மார்ப்பணமஸ்து. கிருஷ்ண குகார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.